உலகத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் எனக்கு வந்து என் தங்கச்சி. ராணி மகாராணி போலவா என் தங்கமே தங்கமே, ஊருக்கெல்லாம் ராணி போலவா. ஹே ராணி மகாராணி போலவா என் தங்கமே தங்கமே, ஊருக்கெல்லாம் ராணி போலவா. அடியே அழகே உன்னால சுத்துது பூமியே, சிரிக்கும் சிலே சாமியே, வெளிச்சோ தரவே நீ ஓடி ஆடி வாடி வாடி. ராணி மகாராணி போலவா என் தங்கமே தங்கமே, ஊருக்கெல்லாம் ராணி போலவா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். லைஃப்லேயே வந்து என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பாட்டில் இது ஒன்று, தங்கச்சியோட கல்யாணம்ன்றது. ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம கூட இருந்த அது குழந்தை மாதிரி தான். ஸோ திடீர்னு அது கல்யாணம்னே ஃபஸ்ட் டைம் வந்து என்னால் வந்து அது என்னடா அதுக்குள்ளே கல்யாணமா தங்கச்சிக்கு, எல்லா அண்ணனுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, நானும் ஒத்துக்கவே இல்லை வீட்டில் சொல்லும் போது. என்ன இவ்வளோ வயசு என்ன ஆகுது இதுக்கு, இப்போ போய் கல்யாணம்ன்றீங்க, அப்படிலாம் வந்து இது பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணால் வேறு வீட்டுக்கு போயிடும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து இப்போ மச்சானை பார்த்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி ஒரு மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே, கரெக்டான இடத்துக்கு தான் வந்து தங்கச்சியை வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓகே ரைட்டு, தங்கச்சி கல்யாணம் ஆக போது மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியான விஷயம் அண்டு எமோஷ்னலான நிறைய விஷயம் அந்த கல்யாணத்தில் நடந்தது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய லைஃப்லன்னு சொல்லலாம் அது. இப்போது வந்து கல்யாணத்தில் நடந்த எமோஷ்னலான மூமெண்ட்ஸு, அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸு, எவ்வளோ ஃபன்னாக, அதாவது தங்கச்சி கல்யாணன்றது ஒரு பயங்கரமாக வந்து ஒரு ஹாப்பியாக மெமரபுளாக இருக்கணும் தங்கச்சிக்கு அந்த ஒரு ஈவெண்ட் வந்து, நம்ம ஃபேமிலியிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கணும் அது. ஸோ அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பண்ண விஷயம். 16ஆம் தேதி வந்து ரிசப்ஷன், 17 கல்யாணம். ஸோ 16ஆம் தேதி காலையிலேருந்து அப்படியே அந்த ஸ்டார்ட் ஆச்சு, அந்த கல்யாணம் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு, நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் போச்சு. அந்த வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில், சூர்யா அழுது இருக்கும். அது வந்து ஆக்சுவலி ஒரு
எங்களுக்கு நல்லா தெரியும், என் ஃபேமிலி மொத்தம் தெரியும், கண்டிப்பாக வந்து நான் சூர்யா கண்டிப்பாக அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணேன். அண்ட் ஒரு வழியாக வந்து ஈவினிங் வந்து ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க, எடுத்துகிட்டு ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. அண்டு ஃபஸ்ட் வந்து எங்கள் பிஎஸ் டீம் வந்து எங்களோட சீரியல் குடும்பம் வந்து இதுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு வெங்கட் அண்ணன், ஹேமாக்கா, அப்புறம் சாய் காயத்ரி இவங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒரு வேலையாயிடுச்சுன்றதுனால அவங்களால வர முடியல. ஸோ அதையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மற்ற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்க. ஸ்டாலின் அண்ணன், ரொசாரி அண்ணன், சுஜியக்கா, காவ்யா, குமர் அண்ணன், கம்பமீனாக்கா, அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் டேவிட் அண்ணன், அப்புறம் வந்து மேனேஜர் சைப், எல்லாருமே மொத்தம் பனிஷ்மெண்ட் டீம் நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கெல்லாம் வந்தது. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, பாலாஜி, குமுதினி, மானசி, அப்புறம் ஐயனார் ப்ரோ. ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்டு கூப்பிட்ட மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னா நம்ம கூப்பிட்ருக்கோம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அந்த ஒரு இது மூலிமா எல்லாருமே வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்டு முக்கியமாக பசங்க வந்து ஒரு அந்த மண்டபத்தையே வந்து சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது, அப்படியே பீக்கில் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஒரே டான்ஸு அரட்டை, இந்த நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல கல்யாண வீடியோஸ்லாம், செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் நினச்சேன் சரி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இறங்கி அடி தூள் கிளப்பிட்டானுங்க. பாட்டு போடுறது, ஆடுறது, அப்புறம் தீபிகா அதுவும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் அப்பப்போ வேலை அங்கங்கே வேலை பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு, அப்புறம் நடுவில் நான் ஒரு அங்கே லைட் லைட்டாக ஸ்டெப்ஸ் போட்டுட்டு அவர் மூமெண்ட்ஸோடு அப்படியே ஃபன்னாகவே தான் போச்சு, கலகல கலகலன்னு போச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்மளோட இது கூப்பிட்டதுக்கு வந்து எல்லோரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்திட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு நல்லா இருந்தது. அந்த அண்ட் சூப்பர் சிங்கர் வந்து பாலாஜி ப்ரோ வந்து பாடினது, பாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரிசப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக திருப்தியாக முடிஞ்சுது. மேரேஜில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, காலையில் ஃபோட்டோ ஷூட்லாம் அதை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஸ்டேஜ் ஏட்டாங்க. டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போ தான் எல்லாத்த வேலையும் முடிச்சுட்டு அப்பா டக்குன்னு ஃபோனு, டேய் இங்கே இருக்க சீக்கிரம் வான்ட்டு டக்குன்னு அப்படியே இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு இட்லியை எங்கிட்டு பசங்களுக்கு வச்சுட்டு இலையை மூடிட்டு எந்திரிச்சிட்டேன். போய் பார்த்தா மேடையில் அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் வேட்டியை கட்டிட்டு ஓடி வந்து இது பண்ணால் என்ன பண்ணாங்க என்னென்னு ஒன்றுமே புரியல. டக்குன்னு வந்து அந்த அச்சுதான் அந்த இது போடுவோம்ல, அது அந்த தட்டை நீட்டுறாங்க. ஏன்னா அது லேட்டாக தானே, அது கல்யாணம் தாலி கட்டும்போது தானே இதெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு நானும் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சூர்யாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, யாருக்கு என்ன டக்குன்னு கெட்டி மேலன்ட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக நடந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒவ்வொரு விஷயமும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் வந்தாங்க, நிறைய பேர் வந்து வாழ்த்திட்டு ஒரு மாதிரி எல்லாருமே ஹாப்பி. ஸோ வந்து ஒரு வழியாக தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒரு அழகான விஷயம் அது. கரெக்டாக என்ன இவ்வளோ ஹாப்பியாக இந்த விஷயம் முடியும்னு சொல்லி நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வந்து அவ்வளோ நடந்தது. விட்டுட்டு வரும்போது தான் அப்போலாம் கொஞ்சம் அழுகை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கலங்குச்சு. அப்பப்போ கேமராவில் சிக்கிடக்கூடாதுன்னு சகோ கொஞ்சம் மறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எங்கே வந்து அழுதோம் அப்படின்னா வந்து போய் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து விட்டுட்டு கிளம்பும் போது ஒரு மாதிரி கண் கலங்கி தேம்பி ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. தங்கச்சி சூர்யா அழுது, அதுக்கப்புறம் காரில் ஏறினதுக்கப்புறம் நான் அழுதேன். எவ்வளோ வயசானாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு எமோஷனல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் போல். நமக்கு பிடிச்சவங்க அவங்க மேலே இருக்க அந்த பாசம் தன்னால் வந்து அழுக வந்துடும் போல். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு பெரிய இது என்னென்னா வந்து மச்சான், என்னோடய பெரிய ஹோப் வந்து அவர் தான். நாம் பார்த்துக்கிற மாதிரி வேறு யாராவது தங்கச்சியை பார்த்துக்க முடியுமா அப்படின்ற பயம்லாம் இருக்கும் எனக்கு. ஆனால் வந்து நான் ரொம்ப வந்து எமோஷ்னலாக அழுகாமல் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்ததுக்கு ஒரே காரணம் வந்து மச்சான் தான். ஓகே மச்சான் பார்த்துப்பாரு, இங்கே தான் இருக்கு தங்கச்சி. அவரும் நம் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிட்டார் கல்யாணத்துக்குள்ளேயே, நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹோப் எனக்கு அவர். ஸோ வந்து ஒரு வழியாக நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுது. அண்ட் வந்தவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, அது எல்லாமே இது ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ் ஆகினது வந்து வந்தவங்க எல்லாருமே. ஸோ இதை தான் வந்து இந்த வீட்டில் பார்த்துருப்பேன். இன்னும் நிறையா விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த என்கேஜ்மெண்ட் விஷயம், அதுக்கு வந்து அதுக்கு எடுத்த விலாகு, அதுக்கு அதில் நாங்கள் என்ன பண்ணோம், அதில் நடந்த சில விஷயங்கள் சுவாரஸ்யங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த விலாகில் வரும். ஸோ வந்து அதை கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் அதில் நிறைய விஷயங்கள்
ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.